ஏற்றம் தரும் மாற்றம். இந்த பிரார்த்தனை அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த உலகத்தில் மனிதன் தோன்றி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறமே உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரார்த்தனைங்கிறது இயற்கையை பார்த்து வழிபட ஆரம்பிக்கிறான், கடவுளை பார்த்து வழிபட ஆரம்பிக்கிறான், அப்புறம் அவர்களுக்குள்ள கடவுள் அதெல்லாம் வழிபட ஆரம்பிக்கிறார்கள். இதோட உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும்னா, இந்த பிரபஞ்சத்திடம் தனக்கு வேண்டியதை கேட்பது. அது மன அமைதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனால் அது எப்படி கேட்குறது, அது உண்மையே முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால், எஸ் கண்டிப்பாக ப்ரேயர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ப்ரேயரை எப்படி பிரிக்கலாம், பர்ஃபெக்ட் ரெமெடி ஃபார் ஆல் ஆஃப் யுவர் என்லைட்மெண்ட் ரிஃபார்மேஷன்ஸ். பர்ஃபெக்ட் ரெமெடி ஃபார் யுவர் ஆல் ஆஃப் யுவர் என்லைட்மெண்ட் ரிஃபார்மேஷன்ஸ். அது தவிர அந்த நம்முடைய உள்ளெழுச்சிக்காகவும் இருக்கலாம், மாற்றத்துக்காகவும் இருக்கலாம், இது எல்லாமே பர்ஃபெக்ட் ரெமெடி ப்ரேயர் தான். ப்ரேயர் என்ன அப்படி என்ன முக்கியமான விஷயம்னா, ப்ரேயர்னா என்ன அப்படின்னா, ப்ரேயர்னா பிரார்த்தித்துக் கொள்வது. யாருக்காக பிரார்த்தித்துக் கொள்வதுங்கிறதுல மட்டும்தான் இப்போ பல்வேறு தேவைகள் இருக்குது. நம்ம நமக்காக பிரார்த்திச்சுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஆண்டவரே இறைவனே இந்த மாதிரி எனக்கு இதை செய்ய, அதை செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்ய, அது எப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும் அப்படிங்கிற போது, யூ ஆர் த்ரோயிங் யுவர் விஷ் டு த யூனிவர்ஸ். நம்முடைய ஆசைகளை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம தூக்கி எறிகிறோம். இப்போ இந்த ஆசையை வேறு ஒரு உயிருக்கு காதில் விழுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு செயலாக நடக்கும். எப்படி நடக்கும்னா, நான் இந்த என்னோடய விருப்பத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா என்னை சுற்றி அந்த ஒரு வலிமை, அந்த சக்தி உருவாகும். நான் எனக்கு இது வேணும், ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக ஒன்று ட்ரை பண்ணி பாருங்களேன், நான் ஒரு ஃப்ரிட்ஜு மாற்றணும், வீட்டில் இருக்கிற சாதாரண ஃப்ரிட்ஜு இதை நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேணால் பிரார்த்திச்சுங்க. அப்புறம் எப்போ பார்த்தாலும் அதை நினச்சிட்டே இருங்க. பிரார்த்தனைங்கிறது தொடர்ச்சியாக நினைத்து கொண்டிருப்பது. அதை நினச்சிட்டே இருக்கும்போது ஃப்ரிட்ஜு மாற்றணும் போது நம்ம தேடல் எப்படி இருக்கும், ஃப்ரிட்ஜை மாற்றணுங்கிற எண்ணம் உள்ளே போயிடும், வெளியில் மாற்றுவதற்கான எல்லா எண்ணங்களும் வர ஆரம்பிக்கும். யாராக ஒருத்தர் என்ன செய்வாங்கன்னா, இந்த நான் என்னுடைய ஃப்ரிட்ஜு இப்போ ஒரு நல்ல புது ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு மாதம் தான் ஆச்சு, இதை நான் விற்க போகிறேன், யாராவது வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பார். அப்போ இந்த கம்பேரிஷன் பார்த்தா, நம்முடைய குறைவான தொகையில் ஒரு புது ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அப்போ இது என்னென்னா, இந்த நினைக்க ஆரம்பித்தாங்க இல்லையா, திரும்ப 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 நினைக்க ஆரம்பித்தாங்களே, அதை தான் ப்ரேயர் அப்படின்னு சொல்கிறோம். ப்ரேயர் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு வேணுங்கிறத மட்டும் நான் ப்ரே பண்ணி கேட்டுக்கலாமா அப்படின்னா, ப்ரேயரோட மகத்துவமே மற்றவங்களுக்காக பிரார்த்திச்சுக்கிறதெல்லாம் இருக்குது. சும்மா ஒரு விஷயம் செய்யலாம், குடும்பத்தில் எல்லாருமே கைகோர்த்து நின்றுக்கலாம். கைகோர்த்து நின்றுக்கிட்டு என் வலது கையை பிடிச்சிட்ருக்கிற என்னுடைய மனைவி அவங்களோட வாழ்க்கையில் நல்லா ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக அவங்களுடைய எல்லா அவங்க நினச்ச எல்லா விஷயத்தையும் அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்திச்சுக்க வேண்டியது. என்னோடய இடது கையை பிடிச்சிட்ருக்க என்னுடைய தங்கை அவங்க வாழ்க்கையில் அவங்களோட தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறது. இப்படி அந்த சர்க்கிளில் கை கூத்துருக்கவங்க எல்லாருமே பிரார்த்திச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா, நல்ல ஒரு அழகான ஒரு விஷயம் நடக்கும். என் வலது கையை பிடித்திருப்பவர்களுக்காக நான் பிரார்த்திச்சுக்கிறேன், என் இடது கையை பிடிச்சிருப்பவர்களுக்காக நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும், மனைவிக்கு இடது கை நம்ம, தங்கைக்கு வலது கை நம்ம, இரண்டு பேரும் நமக்காக பிரார்த்திச்சிருப்பாங்க. அப்போ நம்ம இன்னொருத்தருக்காக பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்காக ரெண்டு பேர் பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அழகு இருக்கும். இன்னொன்று, இன்னொருவருக்காக, இன்னொருவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு இறைவன் யோசிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேறு இருக்குது நம்மகிட்ட. அப்போ பிரார்த்தனையோட பலம் என்னென்னா, பிரார்த்தனை எனக்கு இது வேண்டும், இது யாரையும் கெடுக்காமல் வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பிரார்த்தனை வரும் பாருங்க. எல்லா மொழியிலையும் எல்லா மதத்திலையும் இந்த ஒரு அழகான வார்த்தை இருக்குது, ஃபார் ஆல் பெனிஃபிட்ஸ், ஆல் ஆஃப் தேர் பெனிஃபிட்ஸ், ஆல் ஆஃப் த பீப்புள்ஸ் பெனிஃபிட். வி பிலீவ் இன் காட் அப்படிங்கிறது அமெரிக்காவோட தாரக மந்திரமாகவே இருக்குது. இந்தியாவிலையும் நம்முடைய எல்லா மதங்களும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் நல்ல விஷயங்களை நம்ம சொல்லலாம், நல்ல விஷயங்களை பிரார்த்திச்சுக்கலாம். அப்போ பிரார்த்தனையை எப்படி பிரிச்சுக்கிறது, உண்மையிலேயே எனக்கு எது தேவை அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்ததுன்னா நான் வந்து ஒரு நல்ல ஒரு நடன கலைஞராக ஆக வேண்டும். யார் மாதிரி ஆகணும், இப்படி மாதிரி ஆகணும், அப்படி மாதிரி ஆகணும்லாம் செய்ய வேணாம், யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டாம். இந்த உலகம் போற்றும் நடன கலைஞராக நான் ஆகணும்,
இந்த உலகம் போற்றக்கூடிய பாடகனாகன் ஆகணும், இந்த உலகம் போற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானியான் ஆகணும், எப்படி வேணாலும் செய்யலாம். அந்த போற்றக்கூடிய விஞ்ஞானி ஆகணுங்கிறத நினைக்க ஆரம்பிக்கிறது ஒரு பிரார்த்தனை. அது நான் எனக்கு என்ன வேண்டும், அது மெட்டீரியலாக இல்லாமல் எண்ணங்களோட விளைவாக இருந்தால், செயலோட விளைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, அடுத்தது என் குடும்பம், என் நான் சார்ந்தவர்கள், என்னை சுற்றி இருக்கவங்க. என்னுடைய அப்பாவுக்கு உடம்பு நிலை சரியாகணும், அம்மாவுக்கு வந்து கால் வலிக்குது அது சரியாகணும், என் மனைவி வந்து சந்தோஷமாக இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு காரணம், இல்லை இல்லை என் கணவர் வந்து அவருக்கு வேலை வந்து நிரந்தரமாகணும், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கலாம், அவர்களுடைய நலனுக்காக யோசிக்கிறது. அடுத்தது இந்த சமூகம், இந்த ஊரில் நல்லா மழை பெய்யணும், இந்த ஊரில் விவசாயம் நல்லா இருக்கணும், விலைவாசி எல்லாம் ஒரு நல்ல தர கட்டுப்பாடில் இருக்கணும், மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி வேண்டது. இந்த பிரார்த்தனையோட படிநிலையில் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா இறைவனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிங்களேன். இந்த பர்சன், இந்த ஒரு ஆள் எப்படி யோசிக்கிறாரு, தனக்கு வேணும்னு கேட்டார், அப்புறம் அவன் குடும்பத்துக்கு வேணும்னு கேட்டார், அப்புறம் ஊருக்கே வேணும்னு கேட்குறாரு, பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு என்ன வேணுங்கிறத கம்ப்ளீட் பண்ணி, அவர் சுற்றி இருக்கவங்களுக்கு வேணுங்கிறத கம்ப்ளீட் பண்ணி, ஊருக்கு வேணுங்கிறத கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரிவர்ஸில் வந்தாலும் நமக்கு நல்லது தான். அப்போ அந்த ப்ரேயரோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நமக்கு துவங்கும் போது, அந்த நாள் துவங்கும் போது அல்ல இரவு முடியும் போது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயரில் இன்னொரு அடுத்த கட்டம் ஒன்று இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட்னு ஒன்று இருக்குது, அதை இன்னொரு நாள் நம்ம பேசுவோம். அப்போ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரேயரில் என்ன ஆகும்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, நல்ல ஒரு நல்ல புத்துணர்ச்சியோட நாம் நினைக்கிற, நாம் விரும்புகிற கடவுள் முன்னாடி நின்று, என் வாழ்க்கையில் நான் என்ன சாதிக்கப் போகிறேன், அதை செய்து இந்த பிரபஞ்சம் எனக்கு உதவட்டும் நம்ம நினைக்கிற கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இந்த குடும்பம் எப்படி இருக்கணும், என்னுடைய உறவினர்கள் எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்கணும், அதுக்கு என் இந்த பிரபஞ்சம் உதவட்டும். இதை நம்ம ரெகுலராக பண்ண பண்ண, தொடர்ச்சியாக பண்ண பண்ண, இது ஒரு நல்ல பழக்கமாக மாறும்போது பிரார்த்தனையினால் கிடைத்த விஷயங்களை நம்ம அனுபவிக்க தயாராகும். அப்போ உண்மையிலேயே இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்ல விஷயங்களையே கொண்டு வந்து சேர்க்கும். பிரார்த்தனை செய்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு நல்ல மலர்ச்சி ஏற்படுவதை காணலாம். ஒழிங்கிற விஷயத்தை நம்ம வந்து எந்த அளவுக்கு பெருமையாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல இந்த தலைமுறையில் ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செய்யுது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆங்கிலம் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய மொழி மொழியாக பார்க்கப்படாமல் அறிவாக இங்கு பார்க்கப்படுவது தான் மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறிடுச்சு. நான் பல நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன், எந்த நாட்டிலையுமே ஆங்கிலம் பேசுகிறதுனால பெரிய ஆளுன்னு நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான், அதுவும் நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டில், நம்ம நான் இங்கே இருக்கிறதுனால நான் பார்க்க முடியுது, ஆங்கிலத்தில் பேசுகிறது அவ்வளோ பெருமையாகவும் அவர்கள் வந்து ஒரு தனித்துவமான மனிதர்களாகவும் பார்க்கப்படுறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஆங்கிலம் பேச தெரிவது என்பது உங்களுடைய மொழி, ஒரு அடிஷ்னலாக ஒரு மொழி கற்றுட்றீங்க, கூடுதலாக ஒரு மொழி கற்றுட்றீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் குடும்பத்தில் பிறந்து தமிழ் குடும்பத்தில் வளர்ந்த ஒரு குழந்தை ஆங்கிலத்தில் பேசுவதை பெருமையாக நினைப்பது தான் இங்கே வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெற்றோர்களுக்கே என்ன ஆயிடுதுன்னா, பையனுக்கு தமிழ்லாம் பெருசாக தெரியாது, இங்கிலீஷ் சூப்பராக பேசுவான், இங்கிலீஷ் பின்னுவான் பாருங்களேன், தமிழ் நம்ம படிக்கவே வரல அப்படின்னு பெருமையாக சொல்வது மிகப்பெரிய அவமானம், அசிங்கம். அந்த அசிங்கம் எவ்வளோ பெரிய அசிங்கம்னா, இந்த குழந்தை என்கிட்டயே உட்காராது, என் பிள்ளையே கிடையாது, அது பக்கத்து வீட்டுக்கு பிள்ளை தான், அம்மா அம்மானு கூப்பிடும், அக்காவை தான் அம்மா அம்மானு கூப்பிடும் அப்படின்னு எப்படி பெருமையாக சொல்ல முடியும் நம்மளை? என் குழந்தை என்னைத்தான் அம்மா வென்று கூப்பிட வேண்டும், அப்பா வென்று கூப்பிட வேண்டும், அப்படி ஒரு அசிங்கத்தை நாம் இங்கே அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனைனா, தாய்மொழிங்கிற ஒரு விஷயத்து மேலே ஒரு பற்று உருவாகணும். எந்த தேசத்திலும் அந்த தேசத்தை நேசிக்கிறவர்கள், அந்த அந்த இனத்தை நேசிக்கிறவர்கள், அந்த மொழியை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், ட்விட்டரில் இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் இருக்கட்டும், அந்த மொழியை ரொம்ப பெருசாக யாராவது தமிழ்னு போட்டால் உடனே ஒரு டிஷர்ட் போட்டு போக வேண்டியது, அவர்களை ஒரு 5 நிமிடம் மொழி கலப்பு இல்லாமல் தமிழ் பேச சொன்னால் வராது. இலக்கியம் என்ன படிச்சிருக்கீங்க தெரியாது, நம்ம பேசுகிறோம் எல்லாமே எல்லா மொழிகளுக்கும் முன்னாடியான மொழின்னு பேசுகிறோம், இந்த மொழியை நாம் நேசிக்கிறோமா? இந்த இடத்துல இந்த தாய்மொழி தமிழ் மட்டுமே கிடையாது, யாருடைய தாய்மொழி எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் நேசிக்க வேண்டும்ங்கிறது ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்கர்களுடைய தாய்மொழி ஆங்கிலமாக இருந்துச்சுன்னா அவங்க ஆங்கிலத்தை ரசிக்கிறார்கள், இங்கிலாந்துக்காரங்களுக்கு அந்த ஆங்கிலம் ரசிக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஜெர்மானியன்ட்ட போய் நீங்கள் ஆங்கிலம் பேசவே முடியாது, ஆங்கிலமே தெரியாது ஜெர்மானியர்களுக்கு, 80% ஆங்கில ஜெர்மானியர்களுக்கு ஆங்கிலமே தெரியாது, ஆனால் அவர்கள்லாம் இன்றைக்கி தொழில்நுட்பத்தில் எங்கேயோ நிற்கிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனைனா, சீனா போனீங்கன்னா ஆங்கிலங்கிறது வேற வழி இல்லாமல் இப்போ கற்றுக்கிறாங்க, வேற வழி இல்லாமல் பிழைப்புக்காக கற்றுக்கொள்கிறார்கள். இங்கு நாம் பிழைப்புக்காக கற்றுக்கொள்வதுன்றது வேற, அவர்களுக்கு தாய்மொழியில் நல்ல அறிவோடு ஆங்கிலத்துக்கு வராங்க, நம்ம இங்கே தாய்மொழியே தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, ஒன்லி இங்கிலீஷ் போதும் அப்படின்னு நினைக்கிறது மிக தவறாக. கற்றுக்கொடுங்கள். ஏன் அப்படின்னா,
இந்த மொழி தான், இந்த மொழியில் தான் குழந்தை பேச பழக ஆரம்பிச்சிருக்கு. தாய்மொழிலாம் சிந்திக்குது, ஆங்கிலத்தில் சிந்திக்காது குழந்தை. ஆங்கிலத்தில் எப்படி யோசிச்சாலும் சிந்திக்கிறது தமிழில் தான் சிந்திக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆங்கிலமே பழகி போனால் ஆங்கிலத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி தமிழில் தான் சிந்திக்கும். அப்போ சிந்திக்கிற மொழியில் ஒரு வளத்தை உருவாக்காமல் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, அவங்க பிரெயினை நான் இப்போ பேசுகிறேன். இப்போ நான் தாய்மொழியை பற்றி பேசுகிறதுல முக்கியமான உணர்வு பூர்வமான விஷயம் கொஞ்சம், ஆனால் முக்கியமான விஷயம் அறிவியல் பூர்வமான விஷயம், உங்கள் மூளை எமோஷனல் மூளை ஃபுல்லாக தமிழை கற்று வச்சுருக்கு, லாஜிக்கல் மூளை ஃபுல்லாக ஆங்கிலத்தை கற்று வச்சுருக்கு. கன்ஃபியூஸ் ஆகும். எமோஷனல் மூளைனா அம்மான் தான் தமிழில் கூப்பிடும், அம்மான் தான் பேசியிருக்கோம், வீட்டில் பேசுகிறதெல்லாம் தமிழாக இருக்கும். ஆனால் ஆங்கிலம் தான் குழந்தைக்கு மொழியாக கற்றுக் கொடுக்கும்போது இந்த மொழியோட உணர்வு கனெக்ட் ஆகாது. ஒரு ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை சொல்லும்போது எந்த மொழியில் சொல்லணும்னே அதுக்கு தெரியாது. அப்போ பேசுவதாக இருக்கட்டும், எழுதுவதாக, ஒரு கடிதம் எழுதுவதுனா ஆங்கிலத்தில் எழுதிட்டு போயிடலான்றது ஒரு ரிச்சுவல்னு சொல்லுவாங்கல்ல, கல்ச்சர், ஒரு அது ஒரு சடங்கு, சம்பிரதாயமாக மாறிடும். அப்போ மொழி அறிவுங்கிறது ரொம்ப முக்கியம். தாய்மொழி அறிவு மிக மிக முக்கியம். நான் என்ன சொல்கிறேன், பழைய பாடல்களை பெரிய புறநானூறு படிச்சு சொல்லுங்கள், அகநானூறு படிக்க சொல்லுங்கன்னா அது ரசிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். சாதாரணமாக ஒரு செய்தித்தாளை தங்கு தடையின்றி, ஒரு வாரப்பத்திரிகை தங்கு தடையின்றி படிக்கவாவது பழக்கலாம், நூல்கள் படிக்க பழக்கலாம். தமிழ்மொழி வளர வேண்டும் என்றால் எந்த ரா எதுக்கு போடணும், எந்த ரகரம் எதுக்கு, எந்த ககரம், எந்த டா போடணும், எந்த நா போடணும், நா எங்கே போடணும், கா, இப்படி எழுத்துக்களையே நம்ம பழக்கலை. ஏதாவது ஒன்று இந்த சவுண்டு வந்தால் போதுன்னு எழுதுறோம். ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு தப்பு வந்துட்டு அவ்வளோக்கும் வருது, எப்படி நீ இங்கிலீஷ் தப்பாக பேசிட்ட, என்ன நடந்து போச்சு, இப்படி கிராமர் மிஸ்டேக்காக பண்ணுறியே அப்படின்னு குழந்தைய போட்டு நம்ம சத்தம் போட்டு, நம்ம வந்து எங்கள் வீட்டில் வந்து நேத்திக்கு வந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு குழந்தை சொன்னால் ரொம்ப பெருமைப்படுறோம். குழந்தை சொன்னால் தப்பு இல்லை, அதையே பழக்கப்படுத்தி அது தெரியவில்லை என்பது பெருமையாக நினைப்பது மிகவும் அசிங்கம். எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் தாய் தமிழா மிக அற்புதமாக சொல்லித்தராங்க. நான் இப்போ இந்த தமிழ் மொழிக்காக மட்டுமே பேசலை, எது உங்களுடைய தாய்மொழியோ அதில் வளமாக வளருங்கள். ஒரு தெலுங்கு பேசும் மனிதர்கள் கூட இங்கே இருக்கலாம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்னவா இருக்கலாம், தாய்மொழிக்கு ஒரு மரியாதை கொடுத்து தாய்மொழியில் எழுத படிக்க கற்றுக் கொடுப்பதுங்கிறது மொழி அறிவையும் சொந்தமான லாஜிக் அறிவையும் அதிகமாக வளர்க்கும். தாய்மொழியை நேசிப்போம். தினமும் உணவு இல்லாமல் தவிக்கக்கூடிய உலக மக்களோட எண்ணிக்கை குறைந்தபட்சம் 10 கோடி பேர். 10 கோடி பேர் மொத்த மக்கள் தொகை 700 கோடி மக்கள் இருக்கும், அதில் 10 கோடி பேர் தினசரி உணவே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு உண்மையான நிலைமை, நம்ம ஊர்களில் நம்முடைய ஒரு நடுத்தர குடும்பங்களோ இல்லை மேல் தட்டு குடும்பங்கள்லேயோ உணவை வீணடிக்கிறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமா போயிடுது. அதனால என்ன, ஸோ வாட், அந்த ஒரு நிலை என்ன இப்ப, அதனால என்னப்ப அப்படின்னு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே உலகத்தோட உணவு உற்பத்தி இருக்குல்ல, அந்த உணவு உற்பத்தியில 15-19% வரைக்கும் வீணடிக்கப்படுகிறது. எப்போ தெரியுமா, சாப்பிடும்போது. இடையில் அறுவடை செய்யும்போது ஒரு அரிசி எடுத்துக்கோமே, ஒரு அரிசி அதனுடைய விளை நிலத்திலேருந்து விளையுது, விளைவதற்காக அந்த விவசாயி வந்து உழவன் வந்து ஃபுல்லாக நிலத்தை உழுகிறாரு, நிலத்தில் விதை போடுறாரு, நாற்று நடுகிறாரு, அப்புறம் நான் எடுத்து மறுபடியும் நட்டு மறுபடியும் அதை பயிராக்கி அதுக்கு உரம் போட்டு தண்ணீர் விட்டு காத்திருந்து அதை அறுவடை செய்து களத்து மேட்டில் கொட்டி அதை காய வச்சு எல்லாம் பண்ணி மறுபடியும் அதை எடுத்து களை எடுத்து எல்லாம் இதை செடியெல்லாம் இது பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் நெல்லை மட்டும் எடுத்து மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை ஒரு வியாபாரிகிட்ட விற்று அது லாரியில் வந்து அது ஒரு மில்லுக்கு வந்து அந்த மில்லில் அது அரிசியாகி அது புழுங்கல் அரிசியாக பச்சரிசியான்னு மாற்றி அந்த அரிசி மூட்டைகளாக மாறி அது கடைகளுக்கு ட்ராவல் பண்ணி அந்த கடையிலேருந்து வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் வீட்டில் போய் வச்சுருந்து அதை வந்து சமைத்து அரிசி சோறாக மாறி அது வயிற்றுக்குள் செல்ல வேண்டியது தான் அதனுடைய பயணம். இதில் எல்லா இடத்துலையும் தப்பிச்சு வந்துடுது அந்த மூட்டையில் அரிசி. சோறாகவும் மாறிடுது, சோறாக மாறி குழம்போ ரசமோ விட்டு பிசைந்து சாப்பிடும்போது சர்வசாதாரண எனக்கு பிடிக்கல அப்படின்னு தூக்கி போடுறது வந்து மிகப்பெரிய பாவம். இதை உணர்வுபூர்வமாக அணுகலாம், அறிவுபூர்வமாக அணுகலாம். உணர்வுபூர்வமாக அணுகிறது என்னென்னா, ஒரு அரிசியோட பயணத்தை அவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி தப்பிச்சு வந்த ஒரு அரிசி ஒரு நெல்லாக மாதிரி உணவாக மாறி நின்று அதனுடைய உண்மையான வாழ்க்கையோட வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒரு தானியமாக இன்னொருவருடைய பசியை ஆற்றுவது. அந்த வேலையை செய்ய விடாமல் அந்த வேலையை விட்டு தூக்கிடுறோம், தூக்கி குப்பையில் போட்டுறோம். இதே அளவு ஒரு கவளம் உணவு இல்லாமல் எத்தியோப்பியாலேயோ
வேற ஒரு நாட்டிலையோ ஒரு குழந்தை உயிரை விட்டுறது. இந்த ஒரு கவலை உணவு இருந்தால் ஜெயிச்சிடும், புழைச்சிரும். இந்த இடத்தை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு. உணர்வுபூர்வமாக சொல்வதென்றால், உணவுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ செய்கிறோம் நம்ம. சோற்றுக்கு மட்டும் நம்ம சம்பாதிக்கலை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும், சோற்றுக்காக சோறு கிடைக்கலன்றதுக்காக வேறு எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. சோறு கிடச்சிச்சுனா தான் மற்ற வேலையெல்லாம் நம்ம நிம்மதியாக செய்ய முடியும். டிவி பார்த்துட்டே இருக்கேன், சாப்பாடு மட்டும் வேண்டாம் அப்படின்னு எத்தனை நாள் இருக்க முடியும் நம்மளால்? வேறு எந்த வேணாலும் செய்யலாம். எல்லா வேலையும் நான் பாட்டுங்க, எனக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் போதும், சாப்பாடே தேவையில்லை எத்தனை நாள். ஆனால் எனக்கு பாட்டு கேட்க வேணாம், டிவி பார்க்க வேணாம், எது வேணாம், ஒருவேளை சோறு போடுன்னு உட்கார்ந்துருக்கிறது 10 கோடி பேர். இங்கே நம்ம அது ஒரு பெரிய விஷயமே. திருமண விழாக்கள்லாம் எவ்வளோ வீணடிக்கிறாங்க உணவுகளை. தண்ணீரை வீணடிக்க தொடங்கி விட்டோம். அடுத்த உலகப்போர் தண்ணீருக்காக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. அதுவும் ஒரு உணவுப் பொருள் தான். நம்ம இங்கே என்ன பிரச்சனைனா, வீணடிக்கிறோங்கிற அந்த விழிப்புணர்வே இல்லாமல் வீணடிச்சிட்ருக்கோம். விழிப்புணர்வே கிடையாது, வீணடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு தெரியாமல் எனக்கு பிடிக்கல தூக்கி போட்டேன். போடும்பொழுது நமக்கு பரிமாறப்படும் பொழுது எனக்கு இது வேணும் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம குழந்தைகளை நம்ம பழக்கணும், நம்மளும் பழகணும். பெரியவங்களும் தான் தூக்கி போடுறோம். கல்யாண வீட்டில் சாப்பாடை தூக்கி போடுறது ஒரு கல்ச்சராகவே வளர்த்துருக்கோம். நல்லா போனோம், ப்ராப்ளம் போட்டாங்க, என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியாது, பிடிக்கல, அதுதான் மிக தவறு. அதே மாதிரி இப்போ வாட்டர் பாட்டில் வைக்கிறாங்க திருமணங்களில், கல்யாண வீட்டில் வாட்டர் பாட்டில் வைக்கிறது. அந்த பாட்டிலை கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போகிறது இன்றைக்கி வந்து ஒரு பெருமை. ஏன்னா எச்சில் பண்ணி குடிச்சிட்டோம், இந்த பாட்டிலை தூக்கி போட்டு போகிறாங்க. என்னப்போ அதை கையில் எடுத்துகிட்டு போனால் அது நம்ம ஒரு அவமானமாக நினைக்கிறோம். அதை கையில் எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை குடிச்சிடலான்னு. ஆனால் தவித்து கொண்டிருக்கும் தண்ணீருக்காக, அந்த தண்ணி குடிக்கிற தண்ணீருக்காக 15-40 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தோ பயணம் செய்தோ, ஏதாவது ஒரு டிராவல் பண்ணிய வண்டியோ சக்கரத்த வண்டிகளில் பயணம் செய்து தண்ணீரை குடிப்பதற்காக வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடிய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் உலகம் முழுக்க. இப்போ இப்படி ஒரு கஷ்டத்தோடு இருக்கும்போது தான் கல்யாண வீட்டில் பாட்டில் தண்ணியாக டபக்குன்னு குடிக்காமல் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறது. அது கூட என்ன செய்யலான்னா, சரி வச்சுட்டே போகிறாங்கன்னா அந்த கல்யாண திருமணத்தை நடத்துபவர்கள் என்ன செய்யலான்னா, அந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணியை மொத்தமாக எவ்வளோ ஆஃப் வச்சுருக்காங்கன்னா அந்த ஆஃப் பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு பெரிய கேனில் கலெக்ட் பண்ணி யாருக்காவது குடிக்க கொடுக்கலாம். நம்ம இங்கே ஒன்றும் பெரிய அன்கன்டாமினேட்டட் சொசைட்டியில் இல்லை, எதுவுமே மாசுபடலை, தண்ணீர் மட்டும்தான் மாசுபட்டுருக்கு. நான் இதை ஃபில்டர் பண்ணி தான் குடிப்பேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கொஞ்சம் நார்மலான தண்ணியும் குடித்து பழகலாம். உணவு விஷயத்தில் எது வேணும் எது வேண்டாம், பெரிய பெரிய நிறுவனங்கள் பீஸாவாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஆஃப் சாப்பிட்டு தூக்கி போட்டு போகிறதுங்கிறது பெருமையாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 700-1200 டன் உணவை இந்தியா வீணடிக்கிறது. உலகம் முழுக்க 7000 டன் உணவு வீணடிக்கப்படுகிறது. டன் இந்த எண்ணிக்கை புரிஞ்சுங்க, 1000 கிலோகிராம், 700,000 கிலோகிராம், 700,000 கிலோ உணவை இந்தியா அப்படி தூக்கி போடுது. அப்போ இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. அப்போ நம்ம வீட்டில் ஐயா சரி எங்கே பண்ணலாம் அப்படின்னா, இல்லை இல்லை நம்ம கொஞ்சம் வீணடிக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அப்படி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஒரு மன்னன் கதை சொல்லுவாங்க, பால் மன்னனுக்கு வந்து ஒரு எல்லா குடும்பத்துக்கும் பால் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு எங்கள் வறியவர்களுக்கெல்லாம். சரி அப்போ ஒன்று பால் ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணிக்கும் பால் கொண்டு விடுங்க அப்படிங்கிறாரு. 1000 பேர் நிற்கிறாங்க, எல்லோருமே பால் விடுறாங்கன்னு நான் மன்னர் நம்பிட்டு இருக்காரு. முடிக்கும் பொழுது பார்த்தா எல்லாருமே தண்ணி ஊற்றிட்டு போயிருக்காங்க. அப்போ கூப்பிட்டு கேட்குறாரு, சொல்கிறாங்க, மன்னா நான் ஒரு ஆள் தான் தண்ணி ஊற்றுறேன்னு நினச்சிட்ருந்தேன், பாக்கியெல்லாம் பால் விட்டுருவாங்க, நான் ஊற்றுற தண்ணினால பால் ஒன்றும் கெட்டுப்பிடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு எல்லாருமே நினச்சிருக்காங்க. அப்போ மொத்த குண்டானும் தண்ணி தான் இருந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணுறதும். நம்ம வீணடிக்கிறதுனால என்ன இந்தியா என்ன ஆகப்போது அப்படின்னு, நம்ம வீணடிக்கிறதுனால சேர்த்து தான் 700 கோடி 700 டன்னு. இதை கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிக்கணும். விவசாயிகளுக்கு பச்சை நிறத்தில் வாட்ஸ்அப்பில் வச்சா பத்தாது. விவசாயத்துக்காக நான் வந்து லைக் போட்டேன்றது பத்தாது. விவசாயிகளின் கடனை ரத்து செய்யணும் போராடினா பத்தாது. உணவை வீணடிக்காமல் இருக்க பழகணும். அப்போ உணவை வீணடிக்காமல் இருந்தால் என்னாகும், ரிவர்ஸில் திங்க் பண்ணி பார்ப்போம், லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்ப்போம். உணர்வு பூர்வமாக திங்க் பண்ணியாச்சு, லாஜிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா விவசாயத்தை வீணடிக்காமல் இருந்தால் நாட்டின் உணவு உற்பத்தி இருக்கு இல்லையா, அந்த உணவு உற்பத்தியில் தேவையானது மட்டும்தான் இந்தியா பயன்படுத்துது, பாக்கியை சேமிக்க தொடங்குவோம். அழுகி போகிற பொருட்களை எப்படி பதப்படுத்துறதுன்னு பார்ப்போம். மேலை நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, -48 டிகிரியில் காய்கறிகளை பதப்படுத்தி வச்சு தேவையானப்போ வெளிப்படுத்துகிறாங்க. விலைவாசியில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலை. இங்கே நிறைய கமிஷன் மண்டி அது இதுன்னு வச்சு விலைவாசியில் தினசரி மாற்றத்தை ஏற்படுத்துறது.
20 கிலோ தக்காளி 20 ரூபாய், எங்கேருந்து விற்க முடியும்? ஆனால் ஒரு தேவையான காலகட்டத்தில் 20 கிலோ தக்காளி 1000 ரூபா, 50 ரூபா ஒரு கிலோ. ஸோ இப்போ இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு உணவை இந்தியர்கள் வீணடிக்காமல் இருக்க தொடங்கினால் 700 டன்னு உணவு மிச்சப்படும். மிச்சப்படுற உணவு சரியான முறையில் பயன்படுத்தப்படும், தேவையானதை சமைக்க பழகுவோம். எனக்கு தெரிந்து ஒரு உணவகம் இருக்குது, அங்கே என்ன செய்வாங்க, உங்களுக்கு பிடித்ததை தயவுசெய்து வாங்கி சாப்பிடுங்கள், தயவுசெய்து உணவை வீணடிக்காதீர்கள், உணவு வீணடித்தா டபுள் பில்லு போடணும், தூக்கி போடுறது ஏன்? அப்போ வீட்லேயும் சரி வெளியிடத்துலையும் சரி தேவையானதை வாங்கி சாப்பிட்டு பழகுங்கள். நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கலாம். நம்ம இது யாரையும் கெடுப்பதற்காக இல்லை, இந்த உலகத்தில் வந்திருக்கோம், சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம், நல்லா சாப்பிட்லாம், சந்தோஷமாக சாப்பிட்லாம், தேவையானதை சாப்பிடுங்க. இந்த இலையை க்ளீன் பண்ணி வைக்கலைன்னா, இலையில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு போகலைன்னா நமக்கு கெடுதல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உணவு நீங்கள் வீணடித்தால் தான் கெடுதல். வாழை இலையில் சாப்பிட்டால் வழித்து சாப்பிடுங்கள், ஒன்றும் தப்பே கிடையாது. உணவை வீணடிக்காமல் இருக்கும் சமுதாயத்தில் எதுவுமே வீணாகாது, வெற்றி எல்லா இடத்துலையுமே அந்த கட்டுப்பாடு வந்து சேரும். உணவை வீணாக்காமல் இன்றைய தினத்திலிருந்து துவங்குவோம். வாழ்த்துக்கள்.